மே மாதம் 10 இன்றைய இறை வார்த்தை யோவான் 10:25. இயேசு மறுமொழியாக கூறியது, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகளாலும் பல்வேறு செயல்களாலும் தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஏழை எளிய மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டனர். தாங்கள் எதிர்பார்த்த மெசியா இவர்தான் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டனர். ஆனால் யூத மத தலைவர்கள், குறிப்பாக பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், யூத குருக்கள் போன்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். அந்த பின்னணியில்தான் இயேசு இதை சொல்கிறார், நான் உங்களிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என்னை நம்பவில்லை என்றாலும் என்னுடைய செயல்களையாவது நீங்கள் நம்புங்கள் என்று சொல்கிறார். ஆனால் கடைசி வரையில் அவர்கள் அவரை நம்பவில்லை. திரு அவையின் தொடக்கத்தில் திருத்துதர்கள் பல்வேறு இடங்களில் இந்த இயேசுவின் பெயரால் நற்செய்தியை அறிவித்து பல வல்ல செயல்களை இயேசுவின் ஆற்றலால் இவர்களும் செய்தார்கள். எனவே திரு அவை வேகமாக பரவியது. குறிப்பாக முதல் நூற்றாண்டிலே எருசலேமில் தூய யாக்கோபு தலைமையில் திரு அவை அங்கே தோன்றியது. சிரிய நாட்டின் அந்தியோக்கியாவில் பவுல் பர்னபா மூலம் அந்தியோக்கியாவில் ஒரு திரு அவை ஏற்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக எகிப்து தேசத்தில் அலெக்சாண்ட்ரியாவில் அப்பல்லோ போன்ற திருத்துதர் யோவானனுடைய சீடர்களாலும் அங்கே திரு அவை ஏற்படுத்தப்பட்டது. இறுதியாக ரோம் பெருநகரில் திருத்துதர் பேதுரு வழியாக ரோமை திரு அவையும் உருவாக்கப்பட்டது. முதலில் அந்தியோக்கிய திரு அவையில்தான் பவுல் பர்னபா இவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த திரு அவையில் நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்துவர்கள் என்று முதல் முறையாக அழைக்கப்பட்டார்கள். அதற்காக நாம் பெருமை கொள்வோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம், ஜெபம் செய்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திரு தூதர்களால் திரு அவை முதல் நூற்றாண்டுகளில் வேகமாக பரவியது. உம்முடைய அருள் ஆற்றலால் அவர்கள் பல வல்ல செயல்களை செய்தார்கள். எங்களுடைய திரு அவைக்கும், குறிப்பாக இந்திய திரு அவையும் முதல் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் புனித தோமா மூலமாகவும், 16 புனித பிரான்சிஸ் சவேரியார் மூலமாகவும் இந்திய திரு அவை உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிகின்றோம். இதற்காக நாங்கள் பெருமை கொள்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்று அவர்கள் விதைத்த அந்த விதை அவர்களை தொடர்ந்து பல மறை போதகர்கள் எங்களுக்கு வந்து உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றினார்கள். நாங்கள் நம்பிக்கையாளர்களாக மாறியதற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் தொடர்ந்து உம்மை அறியாதவர்கள் உண்மையின் ஒளியின் அருகில் வந்து உம்முடைய ஒளியால் அவர்கள் ஒளிர்விக்கப்படவும், இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து விதமான இருளும் அகற்றப்பட்டு உலகின் ஒளியாகிய உம்முடைய ஒளியில் அவர்கள் அனைவரும் மகிழ்ந்திருக்க அருள் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.